பொன்முடி சாருடைய அண்ணா சத்யநாராயண ஜாஸ்தி சத்யநாராயண இதே மாதிரி ஒரு வழக்கு வந்துச்சு. 85 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவர் வந்து அந்த 85 வயசு ஆயிடுச்சுன்னு அவங்க காட்டில் இல்லை, இந்த ஊழல் வழக்கில் நாங்கள் கருணை காட்ட முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு வந்துட்டு 4 வருஷம் தண்டனையை வந்து கன்ஃபார்ம் பண்ணார். அதனால் வந்து பெருசாக ஒன்றும் லீனியன்சி காட்டுவாங்கன்னு எனக்கு தோணலை. அதிகபட்சம் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கு? குறைந்தபட்சம் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் சொத்துடைய அவங்க சொத்து சேர்த்த மதிப்பு இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது கணக்கில் எடுத்துட்டு வந்து அது வந்து குற்றவாளிக்கு தான் கணக்கு, குற்றம் சாட்டப்பாட்டோ நிரூபணம் பண்றதுக்கு தான் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதையும் கணக்கில் எடுத்துக்குவாங்கன்னு சொன்னா வந்துட்டு இதே தான் மக்கள் பிரதிநிதின்ற ஒரு பிரச்சனை இதை எடுத்துக்குவாங்க. இவர் சமுதாயத்தில் வேறு அதெல்லாம் பற்றி பார்க்க மாட்டாங்க. இவர் மக்கள் பிரதிநிதி, அட்லீஸ்ட் சுதந்திர போராட்டத்தை தியாகி அதெல்லாம் சுதந்திர போராட்டத்திலலாம் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு தண்டனையை கம்மி பண்ணலாம். இவருக்கு வந்து அது மாதிரி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு அமைச்சர் மக்கள் பிரதிநிதியாக இருந்துட்டு இப்படி எப்படி நீங்க செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர் கூட கிடையாது, நெடுங்காலமாக அமைச்சராக இருப்பவர், நல்ல படித்தவர். இவரே வக்கீலுக்கு படித்து என்ரோலும் பண்ணியிருக்கார். சட்டம் தெரியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. அவரும் சட்டம் தெரிஞ்ச மாதிரி படித்து என்ரோல் பண்ணியிருக்காரு வழக்கறிஞராக. அதனால் வந்து இவருக்கு வந்து இது வந்து மக்களுக்கு ஒரு முன்னாதாரமாக இருக்குன்னு மக்கள் விரும்புகிறாங்க, நானும் விரும்புகிறேன். ஏன்னா ஒன்முடி பேரில் நம்ம ஒன்றையும் தனிப்பட்ட விரோதமோ எதுவுமே கிடையாது. நம்ம ஆள வருபவர்கள் வந்து தூய கைகளோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அத்திப்பூத்தா மாதிரி தான் இது மாதிரி வழக்குலலாம் வந்து குற்றவாளிகள் வந்து தண்டனை பெறுவாங்க. இது ஒரு தப்பி வந்து ஒரு அத்திப்பூத்தா மாதிரி ஒரு வழக்கு தான். இதில் வந்து தண்டனை விவரம் வந்து 10:30 தெரியும். குறைந்த நான் தான் சொன்ன மாதிரி மினிமம் சென்டென்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணிக்க ஆக்டே பண்ணிடு ஃபார் சாட்டிஸ்ஃபேக்டரி கன்சிடரேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு அதில் வருது. அதில் வந்து நீதிமன்றம் வந்து வந்து கருணை காட்டலாம். ஆமாம், பொன்முடியோட மனைவிக்கு வந்து இவ்வளோ வயசாகிடுச்சு, பொன்முடிக்கு ஏகப்பட்ட உடல் நலக்குறைவு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கலாம். நீதி வரசர் வந்துட்டு என்ன கருத்தில் எடுத்துக்க நம்ம வந்து இப்போ உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவங்க இப்போ அவருடைய பொன்முடிக்கான ஒரு தண்டனைக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சி அவர்களுடைய அந்த தண்டனைக்கும் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குமா? அவருடைய மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து அந்த அம்மா அபெட்டர், அந்த அம்மா அபெட்டர் மாத்திரம் கிடையாது, 109 அந்த அம்மா பேரில் போட்டிருக்காங்க. சதி பண்ணதா, கூட்டு சதி பண்ணதா, அது மாத்திரம் இல்லை. இந்த வழக்கில் பொன்முடிக்கு தண்டனையே வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம், தண்டனை வழங்குறதுக்கு முக்கியமான காரணமே அவன் அவரோட மனைவி வந்து தாக்கல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான். அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்துட்டு முதல்ல டிவிஎஸ்சி வந்து நீங்கள் வந்து 1,69,00,000 ரூபாய் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துன்னு சொன்னால் போது அந்த அந்த இதை வாங்கிட்டு ஷோகாஸ் நோட்டீஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஆடிட்டர்ஸை வச்சு அக்கௌண்ட்ஸை சரி பண்ணி அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை கொண்டாந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வச்சு தான் கீழ் கோர்ட்டு வந்து விழுப்புரம் கோர்ட்டு வந்து இவர் விடுதலை பண்ணுது. அவர் வந்து அந்த இது கணக்கு காட்டிட்டார், அது நியாயமான முறையில் வந்த சொத்து சேர்த்ததுன்றதுக்கு ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து நிறைய தீர்ப்புகள் இருக்குது. இது வந்து வந்து கூக்குடப்பு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து எவிடென்ட்ரி வேல்யூ கிடையாதுன்றது நிறைய தீர்ப்பு இருக்குது. அது இவங்க அது தெரியும், சட்டம் தெரியாதெல்லாம் இருக்காது. ஏதோ சட்டம் தன் கண்ணை கண்ணை மூடிக்கன்னு நினச்சி அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அவங்க தான். அதனால் வந்து இந்த இதுக்கும் அவருக்கு வந்து இது தனியாக இந்தம்மா வந்து வயசானவங்க பெண்மணி அப்படின்னு கருணை காட்டுறதுக்கும் இல்லை வந்து நிர்பந்தத்தால் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா நீதி அரசர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு இந்த நிமிஷத்தில் நம்மளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நார்மலாக தரமாட்டாங்க. ஆமாம், ஏதாவது வந்து அவங்க ஆஃபீஸில் கிளர்க்கு, அவங்க ஆஃபீஸில் பியூனு, இல்லை அவங்க மேனேஜர் அவருன்னா கூட வந்து கருணை காட்டலாம். பட் இவங்க வந்து கணவன் மனைவி கருணை காட்டினதாக எனக்கு இது வரைக்கும் தெரியல. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இவ்வழக்கின் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். இந்த காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து 2011 ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக பொன்முடிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கில் பொன்முடி மனைவி விசாலாட்சியும் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு விழுப்புரத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த சூழலில் கடந்த 2016
2016 இவ்வழக்கில் தீர்ப்பளித்த சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து இத்தீர்ப்பை எதிர்த்து 2017 சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை கடந்த 19 விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ததோடு இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறார். ஒரு எண்ணத்தில் வந்து தண்டனை கொடுப்பதுதான் சாதாரண. இது கவர்மெண்ட் சார் என்ன சத்யநாராயண் ஜாஸ்தி சத்யநாராயண் இதே மாதிரி ஒரு வழக்கு வந்துச்சு. 85 ஆயிடுச்சு அவருக்கு. அவர் வந்து அந்த 85 ஆயிடுச்சுன்னு அவங்க காட்டில் இல்லை, இந்த ஊழல் வழக்கில் நாங்கள் கருணை காட்ட முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு வந்துட்டு 4 தண்டனையை வந்து கன்ஃபார்ம் பண்ணார். அதனால் வந்து பெருசாக ஒன்றும் லீனியன்சி காட்டுவாங்கன்னு எனக்கு தோணலை. அதிகபட்சம் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்? குறைந்தபட்சம் இதில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சொத்துடைய அவங்க சொத்து சேர்த்த மதிப்பு இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது கணக்கில் எடுத்துகிட்டு வந்து அது வந்து குற்றவாளிக்கு தான் கணக்கு. குற்றம் சாட்டப்பாட்டோ நிரூபணம் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதையும் கணக்கில் எடுத்துக்குவாங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதே தான் மக்கள் பிரதிநிதின்ற ஒரு பிரச்சனை இதை எடுத்துக்குவாங்க. இவர் சமுதாயத்தில் வேறு அதெல்லாம் பற்றி பார்க்க மாட்டாங்க. இவர் மக்கள் பிரதிநிதி, அட்லீஸ்ட் சுதந்திர போராட்டத்தை தியாகி அதனால் சுதந்திர போராட்டத்திலலாம் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, தண்டனையை கம்மி பண்ணலாம். இவருக்கு வந்து அது மாதிரி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு அமைச்சர் மக்கள் பிரதிநிதியாக இருந்துட்டு இப்படி எப்படி நீங்க செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர் கூட கிடையாது, நெடுங்காலமாக அமைச்சராக இருப்பவர், நல்ல படித்தவர். இவரே வக்கீலுக்கு படித்து என்ரோலும் பண்ணியிருக்கார். சட்டம் தெரியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. அவரும் சட்டம் தெரிஞ்ச மாதிரி படித்து என்ரோல் பண்ணியிருக்காரு வழக்கறிஞராக. அதனால் வந்து இவருக்கு வந்து இது வந்து மக்களுக்கு ஒரு முன்னோதாரமாக இருக்குன்னு மக்கள் விரும்புகிறாங்க, நானும் விரும்புகிறேன். ஏன்னா பொன்முடி பேரில் நம்ம ஒன்றையும் தனிப்பட்ட விரோதமோ எதுவுமே கிடையாது. நம்ம ஆள வருபவர்கள் வந்து தூய கைகளோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அத்திப்பூத்தா மாதிரி தான் இது மாதிரி வழக்குலலாம் வந்து குற்றவாளிகள் வந்து தண்டனை பெறுவாங்க. இது ஒரு தப்பி வந்து ஒரு அத்தி பூத்த மாதிரி ஒரு வழக்கு தான். இதில் வந்து தண்டனை விவரம் வந்து 10:30 தெரியும். குறைந்த நான் தான் சொன்ன மாதிரி மினிமம் சென்டென்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணிக்க ஆக்டே பண்ணிருக்கு. ஃபார் சாட்டிஸ்ஃபேக்டரி கன்சிடரேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு அதில் வருது. அதில் வந்து நீதிமன்றம் வந்து வந்து கருணை காட்டலாம். ஆமாம், பொன்முடியோட மனைவிக்கு வந்து இவ்வளோ வயசாகிடுச்சு, பொன்முடிக்கு ஏகப்பட்ட உடல்நலக்குறைவு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கலாம். நீதி அரசர் வந்துட்டு என்ன கருத்தில் எடுத்துக்கலாம், நம்ம வந்து இப்போ உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவங்க இப்போ அவருடைய பொன்முடிக்கான ஒரு தண்டனைக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சி அவர்களுடைய அந்த தண்டனைக்கும் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்குமா? அவருடைய மனைவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து அந்த அம்மா அபட்டர், அந்த அம்மா அபட்டர் மாத்திரம் கிடையாது, 109 அந்த அம்மா பேரில் போட்டிருக்காங்க. சதி பண்ணதா, கூட்டு சதி பண்ணதா, அது மாத்திரம் இல்லை. இந்த வழக்கில் பொன்முடிக்கு தண்டனையே வாங்கிறதுக்கு முக்கியமான காரணம், தண்டனை வழங்குறதுக்கு முக்கியமான காரணமே அவன் அவரோட மனைவி வந்து தாக்கல் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான். அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்துட்டு முதல்ல டிவிஎஸ்சி வந்து நீங்கள் வந்து 1,69,00,000 ரூபா வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தேன்னு சொன்ன போது அந்த அந்த இதை வாங்கிட்டு ஷோகாஸ் நோட்டீஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஆடிட்டர்ஸை வச்சு அக்கௌண்ட்ஸை சரி பண்ணி அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை கொண்டாந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வச்சு தான் கீழ் கோர்ட்டு வந்து விழுப்புரம் கோர்ட்டு வந்து இவர் விடுதலை பண்ணுது. அவர் வந்து அந்த இது கணக்கு காட்டிட்டாரு, அது நியாயமான முறையில் வந்து சொத்து சேர்த்ததுன்றதுக்கு ஆதாரம் இது தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து நிறைய தீர்ப்புகள் இருக்குது. இது வந்து வந்து தூக்குடப்பு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து எவிடென்ட்ரி வேல்யூ கிடையாதுன்றது நிறைய தீர்ப்பு இருக்குது. அது இவங்க அது தெரியும், சட்டம் தெரியாதெல்லாம் இருக்காது. ஏதோ சட்டம் தன் கண்ணை கண்ணை மூடிக்கன்னு நினச்சி அதை பண்ணியிருக்காங்க, அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அவங்க தான். அதனால் வந்து இந்த இதுக்கும் அவருக்கு வந்து இது தனியாக இந்த அம்மா வந்து வயசானவங்க பெண்மணி அப்படின்னு கருணை காட்டுறதுக்கு இல்லை வந்து நிர்பந்தத்தால் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா நீதி அரசர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு இந்த நிமிஷத்தில் நம்மளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ், நார்மலாக தர மாட்டாங்க. ஆமாம், ஏதாவது வந்து அவங்க ஆஃபீஸில் கிளர்க்கு, அவங்க ஆஃபீஸில் பியூனு, இல்லை அவங்க மேனேஜர் அவருன்னா கூட வந்து கருணை காட்டலாம். பட் இவங்க வந்து கணவன் மனைவி கருணை காட்டினதாக எனக்கு இது வரைக்கும் தெரியல.